உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தமிழ் சினிமாவை பொறுத்தவரை வருடத்திற்கு வருடம் மார்க்கெட் உயர்ந்து கொண்டேதான் போகுது. அந்த வகையில் இந்த வருடம் சினிமா வர்த்தகம் மிகப்பெரிய சாதனைகளையும் செய்திருக்கு. அதிலும் தமிழகத்திலேயே பல கோடிகளை படங்கள் தாண்டியிருக்கு. குறிப்பாக பிகில், பேட்ட, விஸ்வாசம் ஆகிய படங்கள் மிக பெரும் சாதனைகளையும் படைத்திருக்கு. இதில் தமிழகத்தில் அதிகம் வசூல் செய்த டாப் 10 படங்களை பார்க்கலாம். பிகில் 143 கோடி, விஸ்வாசம் 140 கோடி, பேட்ட 115 கோடி, நேர்கொண்டு பார்வை 72 கோடி, காஞ்சனாத்ரி 70 கோடி, நம்ம வீட்டு பிள்ளை 60 கோடி, கைதி 55 கோடி, அசுரன் 55 கோடி, கோமாளி 45 கோடி, அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் 44 கோடி வசூலித்திருக்கு. பிகில் படம் 50வது நாள் கொண்டாட்டத்தை வெற்றிகரமாக கடந்துள்ள தருணத்தில் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு வெளியான தமிழ் படங்களிலேயே உலக அளவில் அதிகம் வசூல் சாதனை படைத்தது பிகில் தான் என ட்விட் போட்டு தளபதி ரசிகர்களை உற்சாகம் அடைய வைத்திருக்காங்க அர்ச்சனா கல்பாத்தி. இந்த ஆண்டு வெளியான தமிழ் படங்களிலேயே அதிகம் வசூல் பெற்றது பிகில் படம் தான் என அர்ச்சனா கல்பாத்தி போட்ட ட்வீட்டிற்கு கீழே பிகில் படத்தில் ராயப்பன் விஜய் சம கெத்தாக வரும் வீடியோ போட்டு தனது நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் பெரிதும் எதிர்பார்த்த கூட்டணிகளில் ஒன்று விஜய் சங்கர் கூட்டணி. முதல்வன் படத்திலேயே அமைந்திருக்க வேண்டிய இந்த கூட்டணி 2012 வெளியான நண்பன் படத்தில் தான் சாத்தியமானது. தளபதி விஜய் சங்கர் கூட்டணியில் 2012 வெளியான நண்பன் படம் பெரிய வெற்றியும் பெற்றது. ஹிந்தியில் மெகா ஹிட்டான 3 இடியட்ஸ் படத்தின் ரீமேக் தான் அது. இதனால் அவர்கள் இருவரும் ஒரு ஒரிஜினல் படத்தில் சேர வேண்டும் என ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அதன் வெற்றியை தொடர்ந்து இருவரும் மீண்டும் இணைய வேண்டும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனால் இதுவரை அது நடக்கவில்லை. இந்நிலையில் சங்கரிடம் மீண்டும் விஜயுடன் இணைவீர்களா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த இயக்குனர் சங்கர், நானும் விஜயும் தயார், நாங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் புதிய படத்தில் இணைய தயாராக இருக்கிறோம் என்று கூறியிருக்காரு. இது விஜய் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சங்கர் விஜயிடம் ஏற்கனவே கதை சொல்லி ஒப்புதல் பெற்றுவிட்டதாகவும் விஜய் 65 அல்லது 66வது படத்தை சங்கர் இயக்குவார் என்றும் கூறப்படுது. தற்போது விஜய் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இயக்குனர் சங்கர் தற்போது இந்தியன் 2 பட வேலைகளில் பிஸியாக இருக்காரு. அடுத்த ஆண்டு வரை இந்த படத்திற்கான வேலைகள் தொடரும் என்றே தெரியுது. எனவே விஜய் சங்கர் இணைவது 2021 சாத்தியமாகும் என்று தோணுது. விஜயும் அதற்குள்ளாக தளபதி 64, தளபதி 65 ஆகிய படங்களை முடித்திருக்க கூடும். தளபதி 65 படத்தை வெற்றிமரன் இயக்க உள்ளதாக கூறப்படுவதும் கவனிக்கத்தக்கது. சங்கரின் இந்த பதிலால் விஜய் ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. கடந்த சில மாதங்களாகவே சங்கரும் விஜயும் மீண்டும் இணைய போவதாக செய்திகள் வெளியாகியிருக்கு. ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. இந்த நிலையில் சங்கரின் பதில் அந்த செய்தியை உறுதிப்படுத்தியிருக்கு.